அன்பு கட்டளை போட்ட சிம்பு, சைனாவை கலக்கிய அமீர்கான், உலக நாயகனுடன் இணையும் சியான் விக்ரம்னு புது புது இன்ஃபர்மேஷன்ஸோட வருது காம்பஸ் சினிமா. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிக்க உள்ள படத்தின் முதற்கட்ட பணிகள் தீவிரமா நடைபெற்று வந்தது. இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான், நாயகியாக கீர்த்தி சுரேஷ், ஒளிப்பதிவாளராக கிருஷ் கங்காதரன் மற்றும் எடிட்டராக ஸ்ரீகர் பிரசாத் ஆகியோர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. இத தன்னோட ட்விட்டர் பக்கத்துல திரு ஏஆர் முருகதாஸ் கூறியிருக்காரு. ஆக இந்த திரைப்படம் இந்த வருடம் தீபாவளி என்று வெளிவர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதை விஜய் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடி வருகின்றனர். கமல்ஹாசனின் சொந்த பட நிறுவனம் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பல வெற்றி படங்களையும் தந்துள்ளது. அந்த வகையில் தற்போது மீண்டும் ஒரு புதிய படத்தை ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறது. இதில் விக்ரம் நாயகனாக நடிக்கிறார். கமலின் இளைய மகள் அக்ஷரா ஹாசன் நாயகியாக நடிக்கிறார். இந்த படம் தூங்காவனம் படத்தை இயக்கிய ராஜேஷ் எம் செல்வா இயக்குகிறார். இந்த படத்துக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு கமல்ஹாசன். ஹிந்தி நடிகர் அமீர்கான் நடித்த தங்கல், பி கே திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு இருந்த நிலையில சமீபத்தில் அவர் நடித்து வெளிவந்துள்ள சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் திரைப்படத்திற்கு சீனாவில் அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு. தங்கல் படம் சீனாவில் திரையிடப்பட்ட முதல் நாள் கிடைத்த வசூலை காட்டிலும் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் திரையிடப்பட்ட முதல் நாளில் 43 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைச்சிருக்கு. சீனாவில் அமீர்கானுக்கு அதிக ரசிகர்கள் உள்ளதால் இவர் நடிக்கும் படங்களுக்கு அதிக வரவேற்பும் இருக்கு. இதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் திரைப்படங்களுக்கும் அங்கு வரவேற்பு உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரே வருஷத்துல 8 தெலுங்கு படத்துக்கு இசையமைச்சு சாதனை படைச்சிருக்காரு தேவி ஸ்ரீ பிரசாத். தெலுங்கு சினிமாவில் இது போன்ற ஒன்று நடந்தேறியதில்லை. கைது நம்பர் 150, நேனு லோக்கல், ரா ரண்டோய் வேடுக சூதம், துவாடா ஜெகநாதம், ஜெய ஜானகி நாயகா, ஜெய் லவகுசா, உன்னாதி ஒக்கட்ட ஜிந்தகி, மிடில் கிளாஸ் அப்பாயி என்று 8 படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. சிம்புவின் ரசிகர்கள் எப்போதும் அவர் மீது அதிக பாசம் வைப்பவர்களாக இருப்பார்கள். சிம்பு பிரச்சனைகளை சந்திக்கும் போது இவருக்கு அதிக சப்போர்ட் செய்வது இவர்கள்தான். தற்போது இவர் ரசிகர் ஒருவரை நேரில் அழைத்து அன்பு கட்டளை இட்டாராம். காரணம், சிம்புவின் பெயரினை அவர் கையில் பச்சை குத்தி இருந்தாராம். அதற்கு சிம்பு அவரை அழைத்து இப்படியெல்லாம் யாரும் செய்ய வேண்டாம் என அன்பு கட்டளை இட்டுள்ளார். அவர் ரசிகரை சந்திக்கும் அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. பாலாவின் இயக்கத்தில் ஜோதிகா மற்றும் ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள நாச்சியார் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் தைரியமான போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ஜோதிகா. படத்தின் ட்ரெய்லர் அனைத்து தரப்பினராலும் அதிகம் வரவேற்கப்பட்டது. குறிப்பாக ஜோதிகாவின் வசனங்களுக்கு எதிர்பார்ப்பு சற்று அதிகமானது. இந்த படம் வரும் பிப்ரவரி 16 என்று திரைக்கு வர உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர் விக்ரமின் மகன் துரு பாலா இயக்கத்தில் உருவாகும் பர்மா படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகிறார். தெலுங்கில் ஹிட்டான அர்ஜுன் ரெட்டி படத்தின் ரீமேக்கான இதில் தன் மகன் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் நடித்திருப்பேன் என விக்ரம் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். 50 வயதிற்கு மேலானாலும் இவ்வளவு இளமையான தோற்றம் தேவைப்படும் படத்தில் தன்னால் நடிக்க முடியும் என விக்ரம் கூறியுள்ளது பலருக்கும் ஆச்சரியம் அளித்துள்ளது. சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் மற்றும் கார்த்திக்கின் தீரன் அதிகாரம் 1 ஆகிய படங்களின் வெற்றியினை தொடர்ந்து இருவரும் நடிக்க இருக்கும் படத்தின் இசையமைப்பாளர்கள் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சூர்யா செல்வராகவன் இணையும் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜாவும், கார்த்திக் இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள் இணையும் படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜும் இசையமைப்பாளர்களாக ஒப்பந்தமாகியுள்ளனர். புதிதாக சேர்ந்த இக்கூட்டணியால் இந்த படத்திற்கான இசை மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 படங்களின் இயக்குனர் வினோத்தை அழைத்து பேசியுள்ளார் விஜய். இதனால் இவர்கள் கூட்டணியில் புதிய படம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடித்து வரும் விஜய் இதற்கு அடுத்தபடியாக வினோத்துடன் இணைய விரும்புவதாக தெரிவித்துள்ளார். வினோத் தொடர்ந்து வித்தியாசமான படங்களை இயக்கி வருவதால் விஜய் வினோத் கூட்டணி கண்டிப்பாக வித்தியாசமான படத்தை தருவார்கள் என எதிர்பார்க்கலாம். தனுஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் மாரி 2 படத்தில் இசைஞானி இளையராஜா பாடுகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இது ஒரு தெய்வீக மகிழ்ச்சி அனுபவம் என்றும், ஆசிர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறோம், அதேவேளையில் இது எங்களை சிலிர்ப்படையவும் செய்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அந்த ட்விட்டுடனே இளையராஜாவுடன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் தனுஷ் பகிர்ந்திருக்கிறார். மாரி 2 படத்தை பாலாஜி மோகன் இயக்க தனுஷ் தயாரிக்க உள்ளார். இந்த படத்தின் நாயகியாக சாய் பல்லவி ஒப்பந்தமாகி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் சினிமா
சினிமா உலகத்துல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம காம்பஸ் சினிமாவில பாத்திருப்பீங்க. அடுத்ததா வரப்போறது உங்களுடைய ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த ட்வீட்டா பதிவு செஞ்சிருக்காங்க. அது இப்போ காம்பஸ் ட்வீட்ஸ்ல பாக்கலாம். கோலி சிறந்த வீரருக்கான விருதை பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்து சச்சின் ட்வீட் பண்ணியிருக்காரு. படம் சார்ந்த பிரபலங்களை விமர்சிக்கும் கும்பலுக்கு தங்கள் நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ள செயலை செய்ய வேண்டும் என்று தன் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் சூர்யா. விக்ரம், அக்ஸரா ஹாஷன் மற்றும் ராஜேஷ் எம் செல்வா இயக்கவிருக்கும் படத்திற்கு கூடுதல் வாழ்த்துக்கள் தெரிவித்து கமல் ட்வீட் பண்ணியிருக்காரு. ரஹ்மான் அவரின் ட்விட்டர் அக்கவுண்டில் 19 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனதை மகிழ்ச்சியோட தன்னோட ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காரு. புயலும் மலரும் ரசிக்கும் மனமும் பார்த்திபன் அவர்கள் தன் மகள் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடன் இணைந்து எடுத்த புகைப்படத்தை ட்விட் பண்ணியிருக்காரு. மாரி 2வின் ஷூட் ஆரம்பிச்சிடுச்சுன்னு தனுஷ் ட்விட் பண்ணியிருக்காரு. சூர்யாவின் 36வது மூவி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக உள்ள நிலையில ரோலிங் சார்னு ட்விட் பண்ணியிருக்காரு எஸ் ஆர் பிரபு. ரம்யா நம்பேசன் பாவனாவின் திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவித்து தம்பதியின் புகைப்படத்தை ட்விட் பண்ணியிருக்காங்க. ரங்கா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சிபிராஜ் தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காரு. தமன்னா டான்ஸ் மாஸ்டருடன் டாங்கோ கற்றுக்கொள்ளும் புகைப்படத்தை ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. கேம்ஸ் பிடிக்காத ஆட்கள் கண்டிப்பா யாராலையுமே இருக்க முடியாது. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்போர்ட்ஸ் பிரியரா இருந்தாலும் சரி, உங்களுக்காகவே வருது ஸ்போர்ட்ஸ்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எண்பதாவது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடர் நெதர்லாந்து நாட்டில் நடக்கிறது. இதில் நடப்பு உலக சாம்பியன் நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சன், இந்தியாவின் ஆனந்த், நெதர்லாந்தின் அனிஷ்கிரி உள்ளிட்ட 14 முன்னணி வீரர்கள் விளையாடுகின்றனர். இன்னும் 5 சுற்றுகள் மீதமுள்ள நிலையில் ஆனந்த் இன்னும் 2 போட்டிகளில் கட்டாயம் வெற்றி பெற்றால் மட்டுமே அவருக்கு சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வெஸ்ட் இண்டீஸ் டீம் பிளேயர் பிராவோ ஐபிஎல்லில் தோனி தலைமையில் விளையாடுவதில் பெரும் மகிழ்ச்சின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. மேலும் தோனி ஒரு அருமையான கேப்டன், கடினமான தருணத்தில் கூட விளையாட்டு வீரர்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பது நம் தோனியால் மட்டுமே முடியும். இந்தியாவின் ராய்ப்பூரை சேர்ந்த சித்தார்த் பிரதாப் சிங் என்ற 19 வயது பேட்மிண்டன் வீரர் ஸ்வீடனில் நடைபெற்ற ஜூனியர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் கலந்து கொண்டார். இறுதி சுற்று வரை முன்னேறிய சித்தார்த் சாம்பியன் பட்டத்திற்கான ஆட்டத்தில் டென்மார்க்கின் மஸ்ட் கிறிஸ்டோபர்சனை எதிர்கொண்டார். சித்தார்த் வெற்றி பெற்று பட்டத்தையும் கைப்பற்றினார். இவர் பெறும் முதல் சர்வதேச அளவிலான பட்டம் இதுவாகும். தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கம் சார்பில் அரை ஸ்டீல் நிறுவனம் ஆதரவுடன் 68வது தேசிய சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்து வருகிறது. ஆண்கள் பிரிவில் நடந்த காலிறுதி ஆட்டம் ஒன்றில் நடப்பு சாம்பியனான உத்தரகாண்ட் அணி பஞ்சாபிடம் வீழ்ந்தது. மற்றொரு காலிறுதியில் இந்தியன் ரயில்வே அணி ராஜஸ்தானை தோற்கடித்து அரையிறுதிக்குள் நுழைந்தது. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்னில் நடைபெற்று வருகிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 4வது சுற்று ஆட்டம் ஒன்றில் முதல்நிலை வீராங்கனையான சிமோனா ஹாலப் ஜப்பானின் நவோமி ஒசாக்காவை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற ஹாலோப் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். பார்சிலோனா ரியல் பெட்டிஸ் அணியை அதன் சொந்த மைதானத்தில் எதிர்கொண்டது. பார்சிலோனா 5-0 என ரியல் பெட்டிஸ் அணியை வீழ்த்தியது. ஐரோப்பா நாடுகளில் நடைபெற்றிருக்கும் கால்பந்து லீக் ஆட்டங்களில் இந்த சீசனில் பார்சிலோனா அணி மட்டுமே இதுவரை தோல்வியை சந்திக்காமல் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. பூம்ரா தனது அபார பந்து வீச்சால் 2 டெஸ்டிலும் அசத்தினார். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஆலன் டொனால்ட் பூம்ராவின் பந்து வீச்சை புகழ்ந்துள்ளார். பூம்ரா பந்து வீச்சு குறித்து ஆலன் டொனால்டு கூறுகையில், இந்தியாவின் வேகப்பந்து வீச்சை பற்றி பேசுவதற்கு பூம்ரா தான் முக்கிய காரணம். அவரது பந்து வீச்சு என்னை ஈர்த்தது. புதிய பந்தில் வேகம் மற்றும் துல்லியமான பந்து வீச்சால் மாயாஜாலம் காட்டினார் என்று கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வருகிறது. ரஃபேல் நடால் 6ம் நிலை வீரரான மரின் சிலிச்சை எதிர்கொண்டார்.
இருவரும் முன்னணி வீரர்கள் என்பதால் போட்டி கடுமையாக இருந்தது. வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி செட்டில் இருவரும் களமிறங்கினார்கள். இதில் சிலிச் முன்னிலையில் இருக்கும் போது நடால் காயத்தால் போட்டியில் இருந்து விலகினார். இதனால் சிலிச் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். டெலாய்ட் நிறுவனம் வருமானம் அடிப்படையில் உலகின் தலைசிறந்த பணக்கார கால்பந்து கிளப்பை தேர்வு செய்தது. இதில் பிரீமியர் லீக் தொடரில் விளையாடும் மான்செஸ்டர் யுனைடெட் அணி முதல் இடத்தை பிடித்துள்ளது. ரியல் மேட்ரிட் இரண்டாவது இடத்தையும் பார்சிலோனா மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது. மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் 10வது முறையாக முதலிடத்தை பிடித்துள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் விளையாட்டை மையமாக கொண்ட சர்வதேச திரைப்பட திருவிழா நடைபெற்றது. இதில் விளையாட்டை அடிப்படையாக கொண்டு உருவாகியிருக்கும் சிறந்த படங்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. இதில் கிரிக்கெட் வீரர் சச்சினின் வாழ்க்கை வரலாற்று படத்திற்கு 2 விருதுகள் கிடைத்திருக்கிறது. மேலும் சல்மான்கான், அனுஷ்கா சர்மா நடிப்பில் வெளியான சுல்தான் படத்திற்கு 3 விருதுகள் கிடைத்துள்ளது.